ஹாய் கைஸ், யாத்திரை வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஹெச்டி கான்ஸ்டபிள் அதுக்கு வந்து ஆவடி கிரௌண்டு எப்படி இருக்கு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஆவடி கிரௌண்டுக்கு எப்படி போகணும் ஃபஸ்ட்டு ரூட்டை பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆவடி கிரௌண்டில் எப்படி ரன்னிங் போடுவாங்க, ரன்னிங் பண்ண விடுவாங்க சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து ஐடிபி கிரௌண்டில் போனதாக சொல்லியிருந்தேன் வீடியோவில். அதில் சின்ன மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ரூம் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு தம்பி சொன்னார் சார் மூணு ரூம் ஓட விடுவாங்க சொல்லிட்டு, ஆனால் அது வந்து ரெண்டு ரூம் ஓட விடுவாங்களா, அப்போ இரநூறு மீட்டர் எக்ஸ்ட்ரா விடுவாங்க. அதில் அந்த பாயிண்ட்டை போட்டுக்கோங்களா, ஒரு கிலோமீட்டர்னா அது ரெண்டு போட்டுனா ரெண்டு கிலோமீட்டர், மூணு போட்டால் மூணு கிலோமீட்டர், அஞ்சு போட்டால் அஞ்சு கிலோமீட்டர், அல்ல ஒன்று நம்பர் போட்டிருக்கா, அது அந்த நம்பர் மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க. ரோடு நல்ல ரோடு, ஐடிபி கூட மேக்ஸிமம் எல்லோரும் பாஸ் ஆகிடுவாங்க. அதுக்குள்ளேயே ஓடவும் உங்களுக்கு ஒரு மாதிரியாக தெரியுமா, மற்றபடி ரோடு அருமையான ரோடு, ஐடிபி கூட அதிகபட்சம் ரன்னிங் யாரும் ஃபெயிலாக மாட்டாங்கன்னா கவலைப்பட தேவையில்லை. ஓகே, ஆவடி கிரௌண்டில் அப்படி தான், ஒரு கிரௌண்டு வந்து சூப்பர் ரோடு. அதாவது எப்படின்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாத்தையும். அதுக்கப்புறம் அந்த பக்கம் ரோடு வந்துட்டு நல்ல ரோடு தான், கொஞ்சம் தாவம் பண்ணாமல் கிடக்குமா, அதனால் அதை மட்டும் மெயின்டென்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது எப்படி சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தென்பகுதி அதாவது மதுரை, திருநெல்வேலி, திருச்சி இந்த பகுதியில் நான் வந்து சில பேர்த்துக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, மிஸ்டேக் ஆகிறத சென்னையை போட்டுவிட்டுருவாங்க. அப்போ அவங்களாம் போனால் சார் எப்படி போகிறது, நிறைய பேர் சென்னைக்கு போயிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் சார், நான் சென்னைக்கு போகிறது சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன், எனக்கு அவடி கிரௌண்ட் எங்கே இருக்குன்னு தெரியாது சொல்லிட்டு அவங்களுக்கான தான் போகிறேன். மேக்ஸிமம் இப்போ எல்லாமே கூகுள் மேப்பு ஃபோனில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இருந்தாலும் நம்ம சேனலில் பெண்ணை பார்க்குறீங்களா, அவங்க சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும், அதனால் சொல்கிறேன் எப்படி போகணும்னு சொல்லிட்டு. ஓகே, மேக்ஸிமம் பஸ்ஸில் வராதிங்க, ட்ரெயினில் வர பாருங்க. ஏன்னா ட்ரெயினில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். பஸ்ஸில் வந்து அப்புறம் மாறி ஆவடி பஸ் அங்கங்கே மாதிரி ரொம்ப தூரம் அலையினா, ஆனால் பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ட்ரெயினில் வந்தீங்க எக்மோரில் இறங்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்மோரில் இருந்துட்டு ஆவடி பஸ்ஸு போகணும். இல்லைன்னா லோக்கல் ட்ரெயின் சென்ட்ரலில் போய்ட்டு லோக்கல் ட்ரெயின் ஏறினா ஆவடி ரயில்வே ஸ்டேஷனில் போய் இறங்கிடுங்க. ஓகே, இந்த தென்பகுதி சைடு ஃபுல்லாக வர்றவங்க, விழுப்புரம் இந்த சைடு வர்றவங்களாம், விழுப்புரம் வரைக்கும் தெரியும் எல்லாத்துக்கும், அந்த சைடு இருக்கிறவங்க ஃபுல்லாக எப்படி வரணும்னு சொல்கிறேன். ஓகே, ட்ரெயினில் எக்மோர் இல்லைன்னா ஆவடி பஸ் ஸ்டாண்டில் போய்ட்டு ஆவடி பஸ் ஏறினீங்கன்னா ஆவடி பஸ் ஸ்டாண்டில் இறக்கிட்டுருவாங்க. அது மாதிரி இதில் இறங்கினீங்கன்னா ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் வந்தோன்னா இறங்கினோன்னே கொஞ்சம் தூரம் ரோடை கிராஸ் பண்ணால் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுங்க. ஓகே, பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் சாயந்தரம் போயிருந்தால் சாயந்தரம் போய் க்ரௌண்டை பார்த்துருங்க. இல்லை காலையில் போனீங்க அப்படின்னா காலையில் பஸ்ஸில் ஆறு மணிக்கு மேலே தான் பஸ்ஸு, 6:53 அப்படின்னு சொல்லிட்டு பட்டாபிரா பஸ்ஸுன்னு சொல்லிட்டு பஸ் போவோம். அந்த பஸ்ஸில் ஏறி போனீங்கன்னா ஆவடி கேம்ப், அதாவது அந்த எண்ட்லேயே விட்டுருவாங்க, கேட்டு இருக்கும், கேட்டுக்கு முன்னாடி விட்டுருவாங்க. அது வந்து கொஞ்சம் நடந்து போகும், நடந்து போன பிறகு கேட்டில் வந்துட்டு கொடியெலாம் இருக்கும், மேலே கொடி இருக்கும், அங்கே நடந்து நிறையா டூட்டி பார்ப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு கேட்டால் அவங்க சொல்லிடுவாங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எப்படி கூட்டி போகணும்னு சொல்லிடுவாங்க. ஓகே, ஆவடிக்கு அவங்க வர்றது உண்டு. அது மாதிரி வேலூர் இந்த மாதிரிலாம் வரணும்னா அரக்கணம் வழியை வந்து அரக்கணம் வந்துட்டு ஆவடிக்கு அந்த பக்கமே வந்துடலாம், சென்னைக்குள்ளே போகணும் தேவையில்லை. மற்றபடி பஸ்ஸில் வந்து அவங்களுக்குலாம் சொல்ல தேவையில்லை. வேலூர் திருநெல்வேலியில் இந்த ரூட் வந்து எல்லாம் சென்டர் வந்தால் சென்டர் வந்து ஆவடி, ஆவடியில் வந்துட்டு இந்த மாதிரி போயிடலாம் பஸ். ஓகே, நீங்கள் வந்து அந்த மாதிரி பாருங்கள். அப்படி உங்களுக்கு தங்குறதுக்கு வசதி இல்லை, மென்னு வந்து உள்ளே போட மாட்டாங்க, வெளியில் தங்குற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் அந்த ஆவடி கேம்ப் பக்கத்தில் வந்துட்டு சின்ன ஒரு ரூம்ல அஞ்சாயிரம் ₹100 வாங்கிட்டு அந்த மாதிரி தங்குற மாதிரி தங்கிக்கிறேங்க. அப்படி இல்லைன்னா ஆவடியில் வந்து ரொம்ப தூரம்னா ஒரு 5-6 கிலோமீட்டர் தான், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ரூட்டு தாங்க. அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்குறதுக்கு ரூம் எடுத்துக்கிறங்க, ஒரு 3-4 பேர் சேர்ந்துக்கிறங்க, வர்றவங்களை கேட்டுக்கிறங்க, சேர்ந்து அட்ராக்ட் பண்ணி ரூம் எடுத்துகிட்டு, ஏன்னா 3-4 நாள் கண்டினியூ நடந்துச்சு, எப்படி 3-4 நாள் ஆகும் உங்களுக்கு மெடிக்கல் நடத்துறதுக்கு. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆவடியில் எடுத்துக்கிறங்க, காலையில் ஆட்டோ நம்பர் வாங்கிக்கிறோம். ஏன்னா மேக்ஸிமம் 4 மணிக்கு நீங்கள் அங்கே போகிற மாதிரி இருக்கும், அப்போ தான் நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். சீக்கிரத்துலேயே சீக்கிரத்துலேயே பண்ணிடுவாங்க, கூப்பிட்டுட்டு கரெக்டாக போலேயே வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எதிரி எக்ஸாம் தர டயத்தில் சீக்கிரத்தில் போய் ஆகணும். அவங்க சொல்கிற டயத்துக்கு 6 மணிக்கு சொன்னால் 4 மணிக்கு நீங்கள் போய் உட்காரணும், உள்ளே கூட்டி போவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அதனால சொல்கிறேன், அப்போ வந்து காலையில் உங்களுக்கு பஸ்ஸு கிடைக்காது. ஓகே, பஸ்ஸு காலையில் உங்களுக்கு கிடைக்காது, நீங்கள் அப்படி போய்ட்டு ஃபிசிக்கல் பண்ணுங்கள். அங்கேருந்து உள்ளக்கிருந்தே ஆவடிக்கு உள்ளக்கே ஒரு கவர்மெண்ட் பஸ் ஒன்று ஏற்றி போகிறதாண்டி. ஓகே, அது வந்து நீங்கள் பிசிக்கல் முடிச்ச பிறகு நிறைய பஸ் போக ஆவடியில் போய்க்கிறீங்க, வர்றது மட்டும் நீங்கள் ஆட்டோ யூஸ் பண்ணிக்கிறீங்க, இது உள்ளே போகிறதுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் ஆவடிக்கு போதா, ஆவடி வந்து ஜிசி அந்த குரூப் சென்ட்ரு, ட்ரைனிங் சென்ட்ரு, சிவன் இந்த மாதிரிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உள்ளே வந்தபோது பின்கெட் வழியே போக தேவையில்லை, பின்கெட் வழியே தவிர கொடியெலாம் இருக்கும். ஓகே, மேலே வந்து இந்தியா கொடி, கலர் கலராக ஒரு சேவை கொடி, ப்ளூ கலர் சொல்கிற கொடி, நிறையா கொடி இருக்கும். அது உள்ளே வந்துட்டு உங்களுக்கு என்ன கூப்பிடுவாங்க, 4 மணிக்கு உள்ளே கூட்டிக்கிறாங்க. உள்ளே கூட்டி போனாங்க, என்ட்ரி பண்ணோன்னா ஒரு உஸ்தாச்சு கூட்டிப்பாங்க, ஒரு மேஜரோ யாராவது உங்களை வந்து 4-5 பேர் அங்கே காடு உட்காந்துருப்பாங்க, அவங்க உள்ளே கூட்டிப்பாங்க. கூட்டிப்போனே ரைட் சைடு என்ன அப்படின்னா, இந்த பக்கம் கோயில், இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் இருக்கும், கொஞ்சம் தூரம் போனீங்க வச்சுக்கங்களேன் கேண்டீனும் இருக்கும், அது அப்படி நேரம் போவீங்க, மெயின் ஆஃபீஸ் இருக்கும், கத்தவே கூடாது. அவங்க எப்படி கூட்டி போகிறாங்களோ லைன் பண்ணி கூட்டிப்போங்க, டிஸ்பிளினாக இருக்கும், உள்ளே போனாங்கன்னா ரொம்ப டிஸ்பிளினாக இருக்கும், கத்தக்கூடாது, சேட்டையெல்லாம் பண்ணிங்கன்னா அப்போ தெரியுங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, உள்ளே கூட்டி போவாங்க, கிரௌண்ட் கூட்டி போகும்போது ஆஃபீஸ் அடுத்து சீனல் இருக்கும். ஓகே, சிவனில் ரேஞ்ச் இருக்கும், ரேஞ்சுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு ப்ரேட் கிரௌண்ட் இருக்கும், ப்ரேட் கிரௌண்ட் வந்துட்டு அந்த ப்ரேட் கிரௌண்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து உங்களை உட்கார வச்சிடலாம். உட்கார வச்சுட்டு ப்ரேட் கிரௌண்ட்னு அந்த ஆர்டிஸ்ட் கிரௌண்ட் ஒன்று இருக்கும், அங்கே கூட்டிக்கிறோம், அங்கே கூட்டி வச்சு உங்களை உட்கார வச்சிருவாங்க. ஓகே, உட்கார வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இங்கே ஆதார் கார்டு செட் பண்ணி நான் உட்காந்துட்டு அவங்க பேஜ் சொல்லுவாங்க நம்பர் என்னென்னு அவங்க சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஜிசி ஸ்விம்மிங் பூல் மந்திர் கோயில்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு 5 கிலோமீட்டர் ஒரே ஒரு ரவுண்டு தான் சூப்பர் ரவுண்டாக இருக்கும். ஒரு ரவுண்டு அப்படி நீங்கள் ஓடிட்டு வந்தாலே போதும் 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட். ஓகே, இது வந்து இந்த பக்கம் கிரவுண்டு. இன்னொரு கிரவுண்டு எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பட்ரென்ச்சு அந்த சைடு, அதாவது எப்படி சொல்கிறது ஆர்டிசி அந்த சைடு சொல்லி லாஸ்ட்டில் அது வந்து அந்த கோட்ரஸ் தரப்ப அமைஞ்சிடும். அது வந்து ஒரு 2 கிலோமீட்டர் என்ன போகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கல் தவம் இடமாக இருக்கும், தவக்கல்லாக இருக்கும், அந்த பக்கம் அப்படி வந்து ஒரு ரவுண்டு வரணும். ஓகே, இது வந்து உள்ளக்க ஒரு அதுவும் ஒரே ரவுண்டு தான் ஓடணும். அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட்டாக எங்கே ப்ரின்ஸ் பண்ணலாம், எங்கே ஸ்டார்டிங் இங்கே தான் பண்ணுவாங்க. ஓகே, ஸ்டார்டிங் பண்ணிட்டு அங்கே தான் ப்ரின்ஸிங் பண்ணுவாங்க. உள்ள கூட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக 24 மணி நேரத்தில் ஓடி வந்துட்டீங்கன்னா நீங்கள் பாஸ் உள்ள உங்களை கூட்டி வந்து வச்சுருவாங்க. ஓகே, ரோடு தான் எல்லாமே. உமருக்கும் அதே மாதிரி தான், உமர் வந்து உள்ளக்க போன தடவை விட்டாங்க, இந்த தடவை எப்படி விடான்னு தெரியல. ஓகே, நீங்கள் உள்ளக்க வந்து முதல் நாள் வந்தவங்க நீங்கள் கேட்டிங்கன்னா உள்ள தங்குறதுக்கு வந்து வசதி வந்து கொடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப வசதி நினச்சி பார்த்துக்காதீங்க, மேக்ஸிமம் எல்லோரும் சேர்ந்து தூங்குற மாதிரி உங்களுக்கு என்ன கீழே தூங்குற மாதிரி அவரும் பிரிச்சுட்டு எடுத்து வைக்கிறாங்க. போனது வந்து உள்ளக்க உமனை வந்து உள்ளக்க விட்டுட்டாங்க, நீங்கள் போய் தங்கிக்கிறப்ப உள்ளக்க அந்த மாதிரி விட்டுட்டாங்க. நீங்கள் அந்த மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணி விட்டுட்டாங்கன்னா ஓகே, நீங்கள் முதல்ல போய் பாருங்கள், விட்டால் ஓகே, அப்படி இல்லைன்னா ரொம்ப தூரம் இல்லை, ஒரு ஆட்டோ போனீங்கனா 6000 ரூபாய் தங்கி நீங்கள் வந்துட்டு போகலாம். ஓகே, இல்லை போகிறத உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் போகிறத எதுவும் போயிருப்பாங்க, அவங்க யாராவது அனுபவம் இருந்தால் அவங்களும் சேர்ந்துக்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஐடியா தெரியும். ஓகே, அவங்களுக்கு அதே மாதிரி அங்கே போயிட்டு 1000 ரூபாய் ரவுண்டு தான், ரோடு தான், ஒரே இதை முடிஞ்சு போச்சு, முடிச்சா பாஸ். இப்படி தாங்க பிசிக்கல் கிரவுண்ட் அங்கே எப்படி இருக்கும், கிரவுண்டு உள்ளக்க என்ட்ரி ஆன்சர் எப்படி இருக்கும், நான் க்ரீனில் போடுறேன் ஆவடி கிரவுண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, அதனால் யார் பயப்படுத்த இல்லை, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மெடிக்கலை பற்றி கவலைப்படாதீங்க, அதிகபட்சம் மெடிக்கலை பற்றி கவலைப்படன்னு தேவையில்லை, மேசிமே மேலோட்டமாக தான் பார்ப்பாங்க. ஓகே, கண் பிபி அந்த மட்டும் கவர் பண்ணிக்கிறேங்க. ஓகே, வேறு ஏதாவது உங்களுக்கு ஆவடி கிரவுண்ட்ஸை பற்றி உங்களுக்கு டவுட்டு இருந்துச்சு பஸ்ஸுக்கு போகிறதுக்கு வரதுக்கோ அப்படின்னு சொன்னால் அந்த அட்மிட் கார்டு வந்த வரை எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் பஸ்ஸு எப்படி பஸ் எந்த ட்ரெயின் இருந்து எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் கால் பண்ணி சொல்கிறேன். கால் பண்ணி எடுக்கலைன்னா கோச்சுக்கிறாங்க, நான் திருப்பி கால் பண்ணுவேன். அப்படின்னா எனக்கு ஒரு 2-3 தடவை அடிக்கும்போது எப்போது எடுத்துக்கொண்டேன் நான் எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவேன். எனக்கு கூட்டியிருக்க உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு நாயிட்டுக்கு வந்து ஃப்ரீ, இவங்க வந்துச்சு அதே சிம் கால் வந்து ஜிம் கால் வந்து உட்காந்துருக்காங்க, வீடியோ சொல்லி எடுத்தேன். ஓகே, அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், ஜெய் ஹிந்த்.